கார்த்திக் வானதி சீரியல் மார்ச் 11 எபிசோடுக்கான ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வசுந்தரா அப்படிங்கிறவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க தான் வானதியோட அம்மா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்து அமுதா சிரிக்கிறதை பார்த்து நம்ம கார்த்தி வந்து ஏதோ டவுட் படுறாரு. கண்டிப்பாக இதுக்கும் அமுதாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு கார்த்திக் டவுட் படுறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமிக்கண்ணு வந்து அந்த வசுந்தரா கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சரி, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வரீங்க, எதுக்காக இவ்வளோ வருஷம் கழித்து வரீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அமுதா கேட்குறாங்க, என்ன சார் இது, இது மாதிரி பொண்ணை தேடி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தேவை இல்லாமல் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு சாமிக்கண்ணு சொல்கிறாரு, இல்லை இவங்க வந்து சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு நானும் பார்க்கணும்ல அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, என்ன ஆதாரம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வசுந்தரா சொல்கிறாங்க, கேட்கட்டும், எவ்வளோ வேணாலும் கேட்கட்டும், எல்லாத்துக்கும் எனக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வானதி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசுந்தரா கிட்ட பேசாமல் அவங்க பாட்டுக்கு நேராக ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ வசுந்தரா சொல்கிறாங்க, என்னம்மா இது, எவ்வளோ வருஷம் கழிச்சு என் பொண்ணை பார்க்க வந்திருக்கேன், ஆனால் என்னைய கோச்சிக்கிட்டு போகிறாளே அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா, அதான் சின்னதாக கோவம் இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து நேராக வானதிக்கிட்ட போயிட்டு, வானதி என்னாச்சு, வானதி அம்மா வந்திருக்காங்க, நீ பார்க்கவே மாட்டேங்கிறியா அப்படின்னு. அதுக்கு வானதி கார்த்தியை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க, இங்கே பாருங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா வராங்களே, எனக்கு அவங்க மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரவே மாட்டேங்குது, அம்மா அப்படிங்கிற உணர்வே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, வானதி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க உன்னுடைய உண்மையான அம்மாவா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமிக்கண்ணுக்கு ஒரு டவுட், இவங்க கண்டிப்பாக வந்து வானதியோட அம்மாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆசிரமத்தில் ஒரு பாட்டி அடையாளம் சொன்னாங்கள, அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமுதா வந்து வசுந்தரா கிட்டே பேசுகிறாங்க, இங்கே பாரு, இங்கே உள்ளவங்க எல்லாருமே விஷம், அதனால் ஒரு தட்டை சிக்கினாலும் அவ்வளோதான், நம்ம திட்டம் எல்லாமே போயிடும், முக்கியமாக நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதனால் நீ கொஞ்சம் நல்லபடியாக நடி, யார் என்ன பேசினாலும் கரெக்டாக பதில் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வசுந்தரா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆசிரமத்துலேருந்து அந்த பாட்டி வராங்க. பாட்டியை பார்த்ததோட அமுதா ஷாக் ஆகுறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ சாமிக்கண்ணு சொல்கிறாரு, இந்த பாட்டிமா தான் வானதியோட அம்மாவை பார்த்துருக்காங்க, அதனால் அவங்க அடையாளம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வசுந்தரா வராங்க. வசுந்தரா வந்ததோட நம்ம சாமிக்கண்ணு வந்து, இந்த நிற்கிறாங்களே இவங்க தான் வானதியோட அம்மாவா, கொஞ்சம் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி வசுந்தராவை பார்த்துட்டு, இவங்களா, இவங்கள மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே, வானதியோட அம்மா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே வசுந்தரா சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அடையாளம் தெரியலை அப்படின்னு. அதுக்கு பாட்டி கேட்குறாங்க, சரி ஓகே, அப்போன்னா நீங்கள் அந்த ஆசிரமத்தில் கொண்டாந்து போடும் பொழுது ஒரு முக்கியமான இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்த உங்களால் ஞாபகத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வசுந்தரா திருத்திறன்னு முழிக்கிறாங்க. அப்போ சாமிக்கண்ணு கேட்குறாரு, என்ன முழிக்கிறீங்க, அந்த பாட்டி கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வசுந்தரா சொல்கிறாங்க, அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஏரியாவில் ஆலமரமே கிடையாது அப்படின்னு. அது கேட்ட உடனே சாமிக்கண்ணு கோபமாகி, வசுந்தரா நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வசுந்தரா பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம சாமிக்கண்ணு சொல்கிறாரு, வானதியோட உண்மையான அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு கேட்குறாங்க.